இயக்குனர் ஆர் எஸ் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் கே குமார் ஆஃப் லார்க் ஸ்டுடியோஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் கருடன். இதில் சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். கருடன் படத்தினுடைய சக்சஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு டைரக்டருக்கு சந்தோஷம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு படத்தை பெருவாரியான மக்கள் ஏத்துக்கிற, ப்ரெஸ் மீடியா சப்போர்ட் பண்ணுற, நல்லா எழுதுகிற ஒரு படம் அமையிறது வந்து ரொம்ப இன்றைக்கி இருக்கிற சூழலில் ரொம்ப கடினமான ஒன்று. அந்த மாதிரி ஒரு படமாக கருடன் அமைஞ்சதில் வந்து எனக்கு ரொம்ப மனப்பூர்வமான சந்தோஷம். இதை தாண்டி என்ன சொல்கிறது, இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்தே குமார் சார், சூரி சார் மீட்டிங்கிலேருந்து, வெற்றி சார் இதுக்குள்ளே வந்ததுலேருந்து, சசி சார் இன்க்ளூட் ஆனதுலேருந்து ஒரு பாசிட்டிவிட்டியை நான் ஃபீல் பண்ணேன். பாலுபேந்திரா சார் சொல்லுவார்னு வெற்றி சாரும் சொல்லுவாங்க, எங்களுக்கும் தெரியாது. என்னென்னா ஒரு படம் அதுக்கு தேவையானதை அதுவே அமைச்சிக்கும் அப்படின்ற மாதிரி பாலுபேந்திரா சார் ஒன்று சொல்லுவார். அதை வந்து நான் இந்த படத்தில் ஃபீல் பண்ணேன். ஏன்னா எல்லா விதத்துலேயும் கேமராமேன் சார்லேருந்து, ஆர்டிஸ்ட்லேருந்து உதயகுமார் சார், எல்லாருமே, இப்போ படம் ரிலீஸ் பண்ணுற செந்தில் சார் வரைக்கும் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு படம் ஆரம்பித்ததுலேருந்தே அது ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது எல்லாருக்குமே. ஈவன் செட்ஸில் கூட எல்லோரும் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே இது நல்லா வரணும், எல்லா லைட்மேன்லேருந்து எல்லாருமே, ஜிமி ஜிப் ஆப்ரேட்டர் எல்லாருமே அதை பாசிட்டிவாகவே சொல்லுவாங்க. நல்லா வருது படம், சூப்பராக இருக்குது, கன்ஃபார்மாக ஹிட்டு அப்படின்றத சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு இந்த படத்தில் நடந்தது. அதை ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இது அமைஞ்சது அந்த, அதுக்கு வந்து இயற்கைக்கோ கடவுளுக்கோ நன்றி சொல்லணும். அதை தாண்டி வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. கூட என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் எல்லோரும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. அது எல்லாருக்கும் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் என்னோடய டீம், என் கூட ஒர்க் பண்ண, என்னோட தோளோட தோல் நின்று, என் கூட வேலை செஞ்ச என்னோடய டீம், பகுருதீன் சார்ல ஆரம்பித்து விஜய், சாரதி, புலிவருது டேரக்டர் ஜி வி குமார் சார் ஸ்கிரிப்டில் இருந்தார், அப்புறம் அருண் சந்திரன் பிரதர் அவர் டைரக்ஷன் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, டைரக்ட் பண்ண போகிறாரு, அவரோட டைலாக் கான்ட்ரிபியூஷன், இந்த படம் மதுரையாக தேனியாக சவுண்ட் பண்ணுறதுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமாக இருந்தது, ராஜன் கோ டைரக்டர் ராஜன், பாஸ்கர், வினோத், அருணாச்சலம், எடிட்டிங் அசிஸ்டன்ட் முரளி, எல்லாருமே எல்லாரோட பங்களிப்பும், எல்லாரும் 100% கொடுத்தாங்க இந்த படத்துக்கு. அவங்க எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுடைய ரசனைக்கும், ஐ மீன் ரசனைன்னு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஒரு படத்தை அவங்களுக்கு பெருவாரியான மக்களுக்கு பிடிக்கும் போது அதை பற்றி வெளியில் பேசுகிறதும், அந்த வேர்ட் ஆஃப் மவுத்து தான் இன்றைக்கி இந்த படத்துக்கான ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது எங்களுக்கு. அந்த மாதிரி பேசுகிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த படத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு அமைச்சதும், அதை அவங்க ரிசீவ் பண்ணதுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும், வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.